எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி பண்றது அப்படின்ட்டு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸ்ட்ராபெரி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். கடையில வாங்கினா கூட அதுல நிறைய கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கலந்துருப்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்ட்ராபெரியை வச்சு நம்ம பண்ண போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ அந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் அன்றைக்கி காமிக்க போகிறேன். ஒரு பவுல் எடுத்துருக்குறேங்க. அந்த பவுலில் திக்கு க்ரீம் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்க போகிறேன். அதுக்கப்புறம் சவர் க்ரீம் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளவு திக்காயிருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது கூட நம்ம 2 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்த போகிறோம். மில்க் மெய்டு கண்டென்ஸ்டு மில்க்கு, அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சுகருக்காக நான் சேர்த்திக்கிறேன், ஸ்வீட்னஸ்க்காக. நீங்கள் வேணும்னா பவுடர் சுகர் கூட போட்டு பீட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்வீட் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் 3 டேபிள்ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ அது கூட ஸ்ட்ராபெரி நான் வந்து ஒரு கப் அளவு எடுத்து மிக்சியில் போட்டு நல்ல ஸ்மூத்தியாக நான் அடித்து வச்சுருக்கிறேன். ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி, அது 1 கப். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஓரத்தில் இருக்கிறத எல்லாம் எடுத்து பக்கத்தில் சேர்த்திடுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து விட்டுறலாம். இதில் வந்து நான் எந்த கலரும் நான் வந்து சேர்த்தலைங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்ட்ராபெரியில் இருக்கிற அதே கலரதோடு தான் நான் வந்து விட போகிறேன். இப்போ இந்த மாதிரி மோல்டு எடுத்துருக்குறேன். இதில் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரை ஊற்றிட்டு ஃப்ரீசரில் ஓவர் நைட் நம்ம வச்சிடலாங்க. காலையில் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். இப்போ இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம கலர் போட்டிருந்தோன்னு சொன்னால் ரொம்ப பிங்க்காக இருக்கும், ஆனால் கலர் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் நான் நேச்சுரலாக இருக்கிறேன், அதே கலரோடு நான் அப்படியே விட்டுறேன். அவ்வளோதாங்க, இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ இதை நம்ம பிளேட்டில் கொட்டி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளவு அருமையாக ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு மேலே நம்ம நட்ஸை வந்து கார்னிஷ் பண்ண போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளவு க்ரீமியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக ஒட்டு இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், க்ரீமியாக நட்ஸோட அருமையாக வந்திருக்குங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு நான் லைட்டாக ஹனி வந்து இது மேலே ஆட் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.